ஏய் குமரசா வண்டி நல்லதா நக்குறியா தூக்கிலமா தூக்கிலமா வா ஸ்ரீ முருகன் துணை போடுறாங்க என்ன முருகன் துணைன்னு போனா இது போனா வண்டி ஓடாதா அதானே அட வாடா இல்லாத காரணலாம் சொல்லுவேன் நோ போடு போற போர்ல இன்னும் போடுறாங்க என்னடா போடுறாங்க தெரியலையா பை அந்த வண்டில பச்சை இதை சொல்ல அங்க வேல் போட்டுருந்தாங்க அதனால முருகன் துணைன்னு சொன்னா என்னடா இது அப்போ எங்கம்மா படி படின்னு சொல்லிச்சு இப்ப நம்மளுக்கு எதுவுமே தெரியலையா பண்றது எனக்குத்தான் தெரியல என்ன பார்த்தா அப்படி கேட்ட என்ன விஷயம் சொல்ல கடிக்குதான்பா வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும் ஆட்கள் தேவைன்னு போட்டுக்கிறேன் வேலை செய்ய சொல்றேன் யோ வேலை செஞ்சு போறதுக்கு போட்டு போடுறேன் சும்மா வந்து உட்காந்து போறதுக்கு சம்பளம் போடுவாங்க அட என்னடா வேலை செய்ய சொல்றான் சரி சரி நீ எவ்வளவு சம்பளம் கொடுப்ப நீங்க ஆர்டர் புடிக்கிறத பொறுத்து ஆர்டர்னா ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி புடிச்சுன்னு வரீங்களோ அதுக்கேத்த போல காசு அவ்வளவுதானே சிம்பிள் மேட்டர் நான் பாத்துக்கிறேன் நீ போ உட்காரு முதலாளியா முதலாளியா கேக்கறதுக்கே சந்தோஷமா இருக்குது ஒரு நாள் நீ இப்படி எல்லாம் கூப்பிட்டுக்கிறியாடா சொன்னப்பா இறங்க பொண்டாட்டியோட 3 கிராம் கம்பளை வித்து மாத்தன 3 மாசத்துக்கு முன்னாடி 3 கிராம் கம்பளை வச்சு மாத்தன குடும்பத்துக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது இந்த வண்டில ஏற அத்தனை பேரும் நல்லது காசு இல்லையா எவ்வளவு வச்சுக்கிற அந்த மீன் காராக்கா வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு அதிலப்பா காசு எவ்வளவு வச்சிருக்கிற ஓ காசா அந்த மீன் காராக்கா வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு வச்சுக்கிற சர்மிளா அது என்கிட்ட நல்லா பேசுமே உங்களுக்கும் தெரியுமா அட கவர்னர்னா எப்பா காசு எவ்வளவு வச்சுன்னு காசு ஒரு 1000 ரூபாய் இருக்கு 1000 ரூபாய் தங்குதா சரி சரி வா 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 வண்டி உனக்கு எந்த அளவுக்கு பண்ணுவோம் பண்ணி விட்டுறவா என்னத்தான் பண்ணி விடுப்பா வாங்கண்ணா வா வர வர ஒரு வாட்டி உனக்கு பஞ்சரே ஆகாது அது மாதிரி டயர் போடுறவா இல்லையா இந்த மாதிரி சூப்பர் கஸ்டமர் கூப்பிட்டு வந்தா வாங்க வாங்க கஸ்டமர் உட்கார வைங்க வாப்பா உட்காருப்பா வாப்பா 1000 ரூபாய் கொடுப்பாரு வாங்கிக்கோங்க அதெல்லாம் வாங்கிக்கலாம் உட்காருப்பா உட்காருப்பா 1000 ரூபாய் வாங்கிக்கங்க முதலாளி வாங்கிக்கிறப்பா வண்டியே ரெடி ஆகல அதுக்குள்ள காசு கேக்குறாங்க முச்சு குத்துருவாங்களா இருப்பா ஒரு 10 நிமிஷம் வண்டி ரெடி ஆயிட்டா வாங்க நம்ம போலாம் செம்மா வேலைக்காரனுங்கடிப்பா போடான்னு சொல்லிட்டு போறான் பையனுக்கு நான் வராது அதான் போடான்றான் சூப்பர் சரி
1000 ரூபாய்க்கு எப்படி 3 டயர் மாத்துவீங்க? என்னால மாத்த முடியாதுதான், ஆனா அவங்க மாத்துவாங்க. இன்னைக்குதான் வேலைக்கு வந்தாங்கன்னு நீங்க எப்படிங்க? அதெல்லாம் அப்படித்தான், பாத்துனே இருங்க. ஒன்னு 100 ரூபாய்க்கு குத்துறானா டயர் பல்ச்சின்னு இருக்குது, ஆனா பழைய டயர் மாதிரி இருக்க. இவ்வளவு மாத்தனா நானுங்க, ஒண்ணுமே புரியலையே. என்னப்பா அப்படி செக் பண்ணீங்களா? நோ, புது டயர் என்ன, பழைய டயர் மாதிரி இருக்கு. வாங்கும் போது புதுசுதான், இப்போ பைசு. யோ, என்னயா சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல. 1000 ரூபாய்க்கு மேல டயர் வரும், பழைய டயர் தான் வரும். அப்ப பழைய டயர போட்டு குத்துட்டீங்களா? சரி, இதுல இருந்து கழட்டின பழைய டயரை குடுங்க. அதுவா பிச்சுன்னு போது பாரு. எது இதுவா என் டயரு? டியூபடா இது. நாங்க மட்டும் தான் சொன்னா, வண்டியில இருந்ததே அதான். அட பாவீங்களா, காத்து செக் பண்ண வந்தது தப்பாடா? ஒரே வண்டியில 1000 ரூபாய் வாங்கி குத்துட்டீங்க நாங்க அப்படிதான் முதலாளியா? சரி சரி, சம்பளத்தை கொடுங்க டப்புன்னு. யோ, நான் ஒரே வண்டி புடிச்சு சம்பளத்தை கேக்குறீங்க? போய் நிறைய வண்டி புடிங்க போலியா. நீங்களே ஏமாத்திருப்பா, எங்களை ஏமாத்த முடியும். ஆளுக்கு 100 ரூபாய் ஆளுக்கு 100 ரூபா நான் வெள்ள இல்லையா? அப்ப எவ்வளவு தருவாங்க உனக்கு? முதலாளி, உங்க கண்ண டயர் எடுக்கல, டியூப் எடுக்கல, 85% போன வருஷம் இவங்க கிட்ட வெடி வாங்கி ஒரு வீடியோ ஒன்னு போட்டாங்க. அந்த வீடியோ மக்கள் மத்தியில ரொம்ப நல்லாவே வைரல் ஆச்சு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வெடி ரொம்ப நல்லா வெடிச்சதுன்னு சொல்லி மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய விஷயம் நீங்க சொன்னீங்க. இந்த வெடி நல்லா இருக்குன்னு, இதனால உங்களுக்காக நாங்க இங்க வந்திருக்கிறோம். சும்மாலாம் இல்லைங்க, இவங்க நல்ல ஆஃபரும் பண்ணி தராங்க, அதுக்காக தான் செய்து வந்திருக்கிறோம். 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லைங்க, 85% வந்து இவங்க இந்த வருஷம் நமக்காக தராங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வெடிக்கும், பிடிக்கும், சரியா? என்ன வாங்குறா, இது என்ன விளையாடுற இடமா? அது நம்ம பனமட்ட சேனல்ல பார்த்து ஆர்டர் போடுற முத 500 பேத்துக்கு நம்மளோட ஓன் ப்ராடக்ட் இந்த டவுல் ஷாட் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். அப்படியா? நன்றி நன்றி நன்றி. பாத்துங்க மக்களே, கண்டிப்பா டவுல் ஷாட் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நம்ம பனமட்ட சேனல்ல சொல்லிட்டு இதையும் வாங்கிக்கோங்க. அப்புறம் என்ன மக்களே, பின்ஸ்டார்ல வந்து பட்டாசம் வாங்குங்க. இந்த தீபாவளியை சிறப்பா கொண்டாடுங்க, பாதுகாப்பான முறையில. நமக்கு வந்து winstarpyrotech.com அப்படின்னு சொல்லி வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க புக் பண்ணிக்கலாம். அந்த புக் பண்ணி உங்க அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்மேட் காப்பி வந்துடும், எங்களுக்கு ஒரு எக்ஸ்மேட் காப்பி வந்துடும். அதை பார்த்து நாங்க கால் பண்ணுவோம். ஆர்டர் பிளேஸ் பண்ணி 3 நாளுக்குள்ள நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, பேமெண்ட் பண்ணி வித்தின் 2 டேஸ்
உங்க கைக்கே கிடைச்சிடும். அங்க சொல்லுங்க, நம்மளோட வெப்சைட் நேம் என்ன பாத்தீங்கன்னா www.winstarpyrotech.com. ஓகே, அதோட அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் நம்ம வீடியோ கீழே கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம். மறக்காம போய் கான்டாக்ட் பண்ணுங்க, லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பட்டாசை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த தீபாவளியை நல்ல சந்தோஷமா இந்த கத்தியோட குத்தி கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி.